அத்தனை மீம்ஸ் இந்த வருஷம் வந்துடும் அடுத்த வருஷம் வந்துடும் E3ல காமிச்சிருவாங்க எவ்வளோ பேசணும். இருந்தாலும் GTA 6 பற்றி இன்னொரு பெரிய லீக் வந்திருக்கு, அதை பற்றி தான் வீடியோவில் பேச போகிறேன். ஏன் ராக் ஸ்டார் GTA 6 ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, அப்படியே அட்லீஸ்ட் பேசக்கூட மாட்டாங்க, அதை பற்றி பேச போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா வந்து இதில் சொல்லிக்க ரிப்போர்ட்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக நிறைய பேர் ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ நியூஸ் பற்றி நிறைய பேர் தெரியும். வணக்கம் கேமர்ஸ், GTA 5 ரிலீஸ் ஆகி அவ்வளோ வருஷம் ஆக போகுது. ஸோ இப்போ புது லீக் என்ன கன்ஃபார்ம் பண்ணுதுன்னா, GTA 5 ரிலீஸ் ஆகி ஒரு டெக்கேட் 10 வருஷம் கழிச்சு தான் வந்து அடுத்த கேம் வரப்போகுது சொல்கிறாங்க. இந்த கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோ 6ஓட ஸ்பெகுலேஷன் வந்து RDR2 ரிலீஸ் ஆன உடனே பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிடுச்சு. ரெட் டெட் ரிடெம்ப்ஷன் வந்து ரொம்ப சூப்பராக ரன் பண்ணிச்சு. செகண்ட் பார்ட்டு பிளாக் பஸ்டர் ஆக்சுவலாக. இருந்தாலும் GTA 5 அளவுக்கு பார்த்த மணியை வந்து யாராலையும் பார்க்க முடியாது, எந்த டெவலப்பர்ஸ்னாலும் பார்க்க முடியாது, அப்புறம் வந்து எந்த ஃபிலிம்ஸ்னாலும் ரீச் பண்ண முடியாது. ஏன்னா $6 பில்லியன். இருந்தாலும் கேமிங் இண்டஸ்ட்ரி வளர வளர இது பிரேக் பண்ணிருவாங்க. ஓகே, இப்போ GTA 6 பற்றி நிறைய விஷயம் பேசணும். நிறைய லீக்ஸ் பார்த்தோம் முன்னாடி, மேப் லீக் ஆச்சு, ப்ராஜெக்ட் அமெரிக்காஸாக சொன்னாங்க, இப்போ புது லீக்ஸ் வந்துருக்கு. இது வந்து ஒரு ஃபேமஸ் லீக்கர் தான் பேசியிருக்காரு, டாம் ஆண்டர்சன் தான். இவர் பேல்ஃபீல்ட் சீரீஸ்க்கும் அப்புறம் வந்து கால் ஆஃப் டியூட்டி சீரிஸ்க்கும் வந்து ஃபேமஸ் லீக்கர். நிறைய லீக் பண்ணார், பேல்ஃபீல்ட் 2042 கூட சொன்னார். இப்போ நியூஸ் எபிசோடில் பார்த்துருப்பீங்க, அப்புறம் யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. இப்போ புதுசாக அந்த நியூஸ், அதான் GTA 6 வந்து 2025 டிலே பண்ணிட்டாங்கன்னு. அதை லீக் பண்ணது வேற யாரும் இல்லை, இவர் தான். இவர் ரிலீஸ் டேட் பற்றி மட்டும் பேசாமல் மற்ற விஷயத்தை பற்றி பேசியிருக்காரு, உங்களுக்கு மேப்பு அப்புறம் கேரக்டர்ஸ் பற்றிலாம், அதை பற்றிலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த லீக்கை நிறைய பேர் சொல்லணும்னா வந்து ஒரு பர்சன்காக வெயிட் பண்ணியிருந்தேன், அது ஜேசன் ஸ்கைரர். இவர் இந்த கேமிங் இண்டஸ்ட்ரியோட பெரிய ஜேர்னலிஸ்ட்டு, நிறைய விஷயத்தை பற்றி பேசுவார், நிறைய புக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இண்டஸ்ட்ரிக்குள்ள என்ன நடக்குது அப்புறம் வந்து ரிப்போர்ட்ஸ் கூட பண்ணுவார். எக்ஸாம்பிள் வந்து ராக்ஸ்டார் RDR2 பண்ணும் போது கிரன்ச் கல்ச்சர் வந்து அதிகமாக இருந்தது தான். கிரன்ச்னா வந்து ரிலீஸ் டேட் டெட்லைன் பக்கத்தில் வந்துச்சுன்னா டெவலப்பர்ஸ் வந்து புஷ் பண்ணுவாங்க, அவங்க ஹோல்டிங் கம்பெனிஸ் இது ப்ரெஷர் பண்ணுவாங்க, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வர்ஸ் பார்க்கணும், அப்புறம் வீட்டை கூட போய் வேலை பார்க்கணும், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப மோசம் கேமிங் இண்டஸ்ட்ரியில். AAA கேமிங் இண்டஸ்ட்ரியில் வந்து ரொம்ப ரொம்ப காமன் தான். Last of Us 2, அப்புறம் வந்து Cyberpunk 2077, அந்த மாதிரி பெரிய பெரிய கேம்ஸ்கூட செஞ்சுருக்காங்க. இப்போ நான் சொன்ன விஷயம் வந்து தேவையில்லாமல் சொல்லலை, இது ஒரு லிங்க் இருக்குது, அதை பற்றி பேசுகிறேன். அந்த லீக் கூட கனெக்ட் ஆயிருக்குது. ஜேசன் டாம் ஆண்டர்சனோட லீக் வந்து ஒத்துக்குனாரு. நான் முன்னாடி சொல்லியிருப்பேன், ஜேசன் ஸ்கேர் தான் வந்து ஃபஸ்ட்டு GTA 6 பற்றி பேசினார். அவர் இந்த பேண்டமிக் ஸ்டார்ட் பண்ண மாதிரி பேசினார். அப்போ என்ன சொன்னார்னா வந்து இந்த கேம் வந்து ரொம்ப ஏர்லி டெவலப்மெண்ட்லங்கன்னு சொன்னார். அதாவது அந்த கேமோட டெவலப்மெண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு. பேண்டமிக் வந்து கேமிங் இண்டஸ்ட்ரி வந்து பாசிட்டிவ் சைடு வந்துருக்கு, ஆனால் டெவலப்பர் சைடு வந்து எல்லாமே நெகட்டிவாக தான் இருந்திருக்கு. ஏன்னா வந்து அவங்க வீட்டிலேருந்து ஒர்க் பண்ண வேண்டியதாக இருந்தது, கம்பெனிஸ்னால 6 மாதத்துக்கு எதுவுமே பண்ண முடியல. இதை கண்டிப்பாக ஃபிட் பண்ணியிருக்கோம், ஏன்னா ஏர்லி டெவலப்மெண்ட் வந்து அந்த ஸ்டேஜ்லாம் வந்து ரொம்ப க்ரூஷியலாக இருக்க போது. கண்டிப்பாக அவங்க டெட்லைன் தாண்டிருப்பாங்க, இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருப்போன்னு. ஸோ அதனால டிலே பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ டாம் ஆண்டர்சன் வந்து என்ன சொல்லார் பார்ப்போம். இந்த கேம் வந்து அட்மோஸ்ட் 2025 டிலே பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அவர் ப்ரெடிக்ட் பண்ணுறதுனா வந்து 2024 2025 வந்துடும் சொல்கிறாரு. இந்த விஷயத்தை வந்து ஜேசன் கூட சொல்கிறாரு, ஆமாம் கரெக்டுன்னு. எவ்வளோ டிலே பண்ணது இப்போ ரீசன் பார்ப்போம். நம்மளுடைய சொன்ன பார்த்தீங்களா கிரன்ச் கல்ச்சர்னு, அதை காரணம் கொண்டு தான் வந்து டிலே பண்ணுறாங்கன்னு சொல்கிறாரு. முன்னாடி RDR2 பண்ணும்போது ராக்ஸ்டார் நிறைய பேர் திட்டினாங்க, ஏன்னா ராக்ஸ்டார் குவாலிட்டி பேர் தெரியும், ரொம்ப சூப்பரான டெவலப்பர்ஸ் அவங்க. ராக்ஸ்டார் எவ்வளோ பண்ண தப்பை வந்து இந்த தடவை அவாய்ட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த கிரன்ச் கல்ச்சரெலாம் பண்ண போகிறாங்க. ஸோ டெவலப்பர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா டைமில் ஒர்க் பண்ண தேவையில்லை, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து நிறைய ஹாலிடேஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி கொடுக்குறது நல்லது தான், ஏன்னா ஃபைனல் கேம் வரும்போது கேம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா யோசிச்சு பாருங்கள், நம்ம வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அவசரப்படுத்துகிறோம், அவங்க ஆர்ட் நல்லா இருக்குமா, இதை அவங்களுக்கு பொறுமையாக டைம் கொடுத்து பண்ண அப்படி இருக்க யோசிச்சு பாருங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு ரீசன் கூட இருக்குது, இது வந்து இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷன் தான். நீங்கள் அவேராக இல்லைனா வந்து பிசி ஆர்டர் இண்டஸ்ட்ரியில் வந்து GPUக்கு வந்து 2020 ஸ்டார்டிங்லேருந்து செம்ம டிமாண்ட் இருக்குது. ஒரு கிராஃபிக்ஸ் கார்டோட ப்ரைஸ் வந்து 3 மடங்கு அதிகமாக வைக்கிறாங்க நம்ம ஊரில். அன்றைக்கே அதே டைமில் வந்து ப்ளே ஸ்டேஷன் 5 அப்புறம் எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க, அதுவும் ரிலீஸ் ஆகிட்ட பிறகு ரொம்ப ரொம்ப டிமாண்டில் இருந்தது. 50K கான்சோல் வந்து நம்ம 80K கொடுத்து வாங்குற மாதிரி இருந்தது. ஸோ ராக்ஸ்டார் வந்து இதுக்காக கூட வெயிட் பண்ணலாம், ஏன்னா வந்து இந்த டிமாண்ட்ஸ் எல்லாம் போயிடுச்சுன்னா 2022 எண்ட்லேயோ இல்லை 2023 ஸ்டார்டிங்கில் வந்து போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஏன்னா யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பெரிய கம்பெனி வந்து அவங்க டாப் டியர் கேம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, அந்த டைம் வந்து எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, எல்லாருக்கே கான்சோல் வாங்கணும், அப்போ தான் அந்த கேம் வாங்கி விளையாடுவாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, இது வந்து ஷாக்கிங்காக இருக்க போது. இது வந்து ப்ளே ஸ்டேஷன் 4 அப்புறம் Xbox 1, அதாவது பழையஜன் கான்சோல் வந்து சப்போர்ட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கேம் வந்து அந்த 2 கான்சோலுக்கு வராதான், இது அஃபிஷியல் இல்லை, லீக்கு தான். இது வந்து நம்ம ஃபுல்லாக நம்பவும் கூடாது, அப்புறம் நம்பாமலும் இருக்கக்கூடாது. ஒரு காமன் லாஜிக் தான், 2022 இல்லை 2023 ரிலீஸ் ஆனால் அந்த டைம் வந்து பழையஜன் கான்சோலோட சைக்கிள் முடிஞ்சிடும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக அதை ரிலீஸ் பண்ண வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். இனி வரைக்கும் கூட நிறைய பேர் பழையஜன் கான்சோல் யூஸ் பண்ணுறாங்க, அதான் PS4 அப்புறம் எக்ஸ்பாக்ஸ் ஒன்று சொல்கிறேன். ஸோ இப்போ ரிலீஸ் பண்ணால் வந்து PSP நிறைய பேர் வாங்க முடியாது, அதனால வந்து வெயிட் பண்ணுறான்னு நினைக்கிறேன். எல்லாம் வந்து அப்கிரேட் ஆகிட்ட பிறகு ரிலீஸ் பண்ணலான்னு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2 கான்சோல் ரிலீஸ் பண்ணுற நல்லது தான், ஆனால் ரொம்ப டிலே ஆயிடுச்சுன்னா வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். 3வது விஷயம் வந்து லாஜிக் தான். ஸோ இப்போ GTA 5 ஆன்லைன் மோட் வந்து ஸ்டாப் ஆகாமல் போயிட்டே தான் இருக்குது. இன்னும் கூட நிறைய பேர் விளையாட்டு தான் இருக்காங்க, டெய்லி லட்சக்கணக்கான பேர் விளையாட்டி தான் இருக்காங்க. சம காசு இருந்தவங்களுக்கு
ஒரு பெரிய கம்பெனியாக வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து நல்லா போயிட்டு இருந்தால் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, புது ப்ராடக்ட் விட மாட்டாங்க. அது ஜிடி ஆன்லைன் வந்து ரீசெண்ட் டைம்ஸ் சிறப்பாக ஓடிட்டுருக்கு. எப்பே கேம்ஸை ஃப்ரீயாக ரிலீஸ் பண்ணும் போது அந்த பிளேயர் இன்ஃப்ளக்ஸ் வந்து அதிகமாகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் மைக்ரோ டிரான்சாக்ஷன் ஷார்ட் கார்ட்ஸ் வந்து நிறைய பேர் வாங்கினாங்க. அதனால தான் அந்த மீம்ஸை சொல்லிட்டு இருக்காங்க. நீ நோட் பண்ண பிளே ஸ்டேஷன் ஃபைவ்க்கும் அப்புறம் எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எக்ஸ்க்கும் வந்து நெக்ஸ்ட் ஜென் என்ஹான்ஸ் எடிஷன் சொல்லிட்டு ஒரு புது ஜிடி ஃபைவ் ரிலீஸ் பண்ணுறாங்க. இது ஒரு புது எடிஷன் மாதிரி தான். நீங்கள் என்ன ஓன் பண்ணி தான் வந்து ஃப்ரீ அப்கிரேட் கிடைக்க போகுது. இல்லை வந்து பிஎஸ் ஃபைவ்க்கும் அப்புறம் எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ்க்கும் வந்து கிராஃபிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க. பழைய ஜென்னோட அதிக ரெசல்யூஷன் ரன் பண்ண போது. அது மட்டும் இல்லாமல் கிராஃபிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் ஹையர் ஃப்ரேம் ரேட்ஸ் மோடுக்கு போது. மோஸ்ட் வந்து 120 FPS மட்டும்லாம். இது ஒன்றும் ஆக்சுவலாக ரிலீஸ் ஆகலை, வெறும் ஒரே ஒரு ட்ரெய்லர் தான் காமிச்சாங்க. அதுக்கப்புறமா எதுவுமே வரல. இது எப்போ காமிப்பாங்கன்னா வந்து அடுத்த பிளே ஸ்டேஷன் ஈவெண்ட்டில் தான். அதை பற்றி நியூஸ் ரூமர்ஸ் எல்லாம் கிளம்பிட்டு தான் வருது அடுத்த பிளே ஸ்டேஷன் ஈவெண்ட் பற்றி. இப்போ பிளே ஸ்டேஷன் இட்டாலி கூட இந்த மாதிரி ஏதோ போஸ்ட் போட்டிருக்காங்க இட்டாலியன் லாங்குவேஜில். அதோட மீனிங் வந்து கெட் கம்ஃபர்டபுள், இட்ஸ் அபவுட் டு பிகின்னு. ஸோ அதெல்லாம் அவங்க பாயிண்ட் பண்ணது வந்து நெக்ஸ்ட் பிளே ஸ்டேஷன் ஈவெண்ட் தான். நம்ம ஜூலைட் பார்த்தோம், இப்போ பாசிபிள் கிடையாது. மோஸ்ட்டாக இந்த மாதத்துக்குள்ளே வந்துடும் ஸோ கவலையப்படாதீங்க. இப்போ திரும்பி ஏன் டிலே ஆச்சு பார்க்கலாம். கடைசியாக வந்து இது ஆக்சுவலாக கிடையாது, உங்களுக்கு ஒரு தாட் வந்துருக்கோது. ஒருவேளை ராக் ஸ்டார் வந்து வேற ஏதோ புது கேம் செய்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். நிறைய பேர் புல்லிட்டு கூட யோசிச்சிருப்போம், ஏன்னா நிறைய ரிப்போர்ட்ஸ் பார்த்துடும் அப்புறம் லீக்ஸ் பார்த்துடும். ஸோ கண்டிப்பாக வந்து GTA 6 ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசன்ஸ் ஓகே, இப்போ சில அட்வான்டேஜஸ் தான் வரப்போகுது, அதை பற்றி பேசுகிறேன். டிலே ஆகிறதுனால நான் முன்னே சொன்ன மாதிரி டெவலப்பர்ஸ்க்கு வந்து அதிக டைம் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் ஜென் ஆர்கிடெக்சர் இப்போ புதுசாக வந்திருக்கல பிளே ஸ்டேஷன் ஃபைவ் அப்புறம் எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எக்ஸ் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக அந்த கேம்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக ஒரு மாதிரி பண்ணுவாங்க. அப்பப்போ புது டெக்னாலஜி வருது, அதை கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் DLSS வச்சு பார்த்திங்களா, அதே மாதிரி தான். நெக்ஸ்ட் பட்ஜெட் வந்து ரொம்ப மேசிவாக இருக்க போகுது. ஏற்கனவே வந்து வெறும் $250 million செலவு பண்ணாங்க GTA 5. மேபி அந்த பட்ஜெட் வந்து டபுள் ஆக்கலாம். ஸோ அதனால் அந்த கேம் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. இப்போ டாம் ஆண்டர்சனோட லீக் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம், என்னென்ன விஷயம் சொல்லியிருக்காருன்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கேமில் மல்டிபிள் கேரக்டர்ஸுக்கு போகிறாங்க GTA 5 மாதிரி தான். GTA 5 எப்படி 3 பேர் இருக்காங்களோ அதேமாதிரி இந்த கேமில் வந்து மல்டிபிள் கேரக்டர்ஸுக்கு போகிறாங்க. அதில் வந்து பண்ணால் ஒரு ஃபீமேல் கேரக்டருக்கு போகிறாங்களாம். அந்த ஃபீமேல் கேரக்டர் வந்து அந்த குரூப்பில் இருந்து பெஸ்ட்டான். ஆக்கிங் ஸ்கில்ஸு அப்புறம் ஆட்டிடியூடெலாம் வந்து ரொம்ப சூப்பராக போதான். அப்புறம் செட்டிங் பற்றி பேசினார், 80s இருக்கா தான், இது வந்து மாடர்ன் தீம் தான் இருக்க போதான். இந்த வீடியோ போயிடாதீங்க, ஏன்னா வந்து கடைசியில் ஒரு டிராயிங் கூட பண்ணியிருக்காரு GTA 6 பற்றி, அது காமிக்கிறேன். 80s தீம் வந்து GTA ஆன்லைனுக்கு வந்து சப்போர்ட் ஆகாதுன்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 80s ஆரம்பித்து மாடர்ன் போதெல்லாம் வேலைக்காகுது. ஸோ மோஸ்ட்டாக வந்து மாடர்ன் தீம் தான் பர்ஃபெக்டாக போகுது GTA ஆன்லைனுக்கும் சரி. ஸோ GTA 6 ஆன்லைன் மோட் வந்து கண்டிப்பாக ரொம்ப பெருசாக போகுது. நெக்ஸ்ட் விஷயம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த புது டீட்டெயில் என்ன சொல்லுதுன்னா, GTA 6 வந்து லைவ் மேப் சப்போர்ட் இருக்க போதான். நீங்கள் ஃபார்ட்நைட் விளையாட தெரிஞ்சிருக்கோம், ஃபார்ட்நைட் கேமில் வந்து இன் கேம் ஈவெண்ட்ஸ் நடக்கும். அதாவது வந்து எரிக்கல் வந்து உழுவுறது, சப்போஸ் ராக்கெட் ஏவுறது, அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் வந்து டேரெக்டாக வந்து அந்த மேப் அஃபெக்ட் பண்ணும். இது வந்து ஒரு சீசனுக்கு ஒரு தடவை பண்ணுவாங்க. இது மாதிரி பண்ணும் போது மேப்புக்கு வந்து ஒரு புது கண்டென்ட் வருது. ரீசெண்டான சீசன் கூட பார்த்தோம், ஒரு பழைய தீமுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இது ஏன் வைக்கிறாங்கன்னா வந்து பிளேயர்ஸ் வந்து எங்கேஜ் பண்ணும், புது விஷயம் பார்த்தா வந்து கண்டிப்பாக பிடிக்கும். ஒரே மேப்பில் ஒரே தீமில் இருக்க மேப் வந்து வருஷ கணக்கில் விளாடாமல் இந்த மாதிரி புது புது விஷயத்த வந்தால் கண்டிப்பாக கேமர்ஸ் வந்து எங்கேஜ் பண்ணும். ஸோ GTA 6 வந்து எர்த்குவேக் வர மாதிரி இல்லை வந்து பில்டிங்ஸ் இழிஞ்சு விழுற மாதிரி அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வருவாங்க மோஸ்ட்டாக. நெக்ஸ்ட் இந்த கேமில் வந்து கிரிப்டோ கரன்சி இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்க போகுது. இது வந்து ஒரு மணி மாதிரி இருக்க போகுது. நான் முன்னாடி வீடியோ சொல்லியிருப்பேன், அது வந்து எலான் மஸ்க்கும் அப்புறம் ஜெஃப் பெசோஸும் அந்த கேமில் வரப்போறாங்கன்னு. அவங்க கிடையாது, ஆக்சுவலாக அவங்களோட போர்ட்ரேல் மாதிரி. அந்த ஸ்டோரி நம்ப வேணாம், ஏன்னா ரொம்ப ரொம்ப ஓவராகுது அது. ஆனால் அந்த ஸ்டோரியில் இருக்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்மாக வரப்போகுது. அது என்ன கேட்டிங்கன்னா வந்து கிரிப்டோ கரன்சி தான். ஸோ கிரிப்டோ கரன்சி வந்து GTA ஆன்லைன் யூஸ் பண்ணலாம், இது ஒரு மணி மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ டெவலப்பர்ஸும் வந்து ஃபியூச்சர் எம்ப்ரேஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபியூச்சர் கரன்சி ஆக போகுது. மேபி அந்த எலான் மஸ்க் ஜெஃப் பெசோஸ் சண்டை வந்து நல்லாயிருக்குமோ, வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா வந்து செம்ம ரைவல் இருக்குது. அப்படி இந்த விஷயம் ட்ரூ ஆச்சுன்னா வந்து நிறைய ராக்கெட்ஸ் பார்க்க போகிறீங்க, நிறைய காசு பார்க்க போகிறீங்க, அவ்வளோதான் விஷயம். GTA 5 மட்டும் லாங் அவைட்டட் இல்லை, இது வந்து ஏற்கனவே முன்னாடி நடந்திருக்கு. சைபர்பங்க் 2077 வந்து 2012 அனௌன்ஸ் பண்ணாங்க, இருந்தாலும் வந்து Witcher 3 அந்த டைம் ரிலீஸ் ஆகலை. ஸோ வந்து அந்தளவுக்கு ஹைப் இல்லை. அதுக்கப்புறம் செம்ம ஹைப் ஆகிடுச்சு. அங்கே 2000 ஆரம்பித்து க்ரன்ச் பண்ணி கடைசியில் எப்படியோ எடுத்துகிட்டு வந்தாங்க கேம் ஓரளவுக்கு ஸ்டேட்டுக்கு. அப்புறம் வந்து என்ன ஆச்சு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த நிலைமை வந்து ராக் ஸ்டார் கண்டிப்பாக ரீட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி எந்த சூழ்நிலையில் வந்துடக்கூடாது, ஏன்னா வந்து அவங்க பேர் அடி வாங்கிடும். அது மட்டும் இல்லாமல் எந்த பிளேஸும் வந்து அந்த கேம் விட்டு போயிடக்கூடாது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ GTA 6 பற்றி பேசுனது போதும், இப்போ ரெண்டு லீக் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அதை பற்றி பேசிடுறேன். முதல் நியூஸ் வந்து பெஸ் பற்றி தான். கொனாமி டெவலப் பண்ணுற இந்த கேம் வந்து இப்போ டோட்டலாக வந்து புது இன்ஜின் மாற போகிறாங்க, அன்ரியல் இன்ஜின் தான். இந்த கேம் வந்து லைட் வெர்ஷன் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ ஃபுட்பால் ஃபேன்ஸ் வந்து விளாட்றாங்க நிறைய பேர். இப்போ ஒரு புது ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா வந்து பெஸ் 2022 வந்து ஃபுல்லாக ஃப்ரீ டு பிளேயாக இருக்க போதுன்னு. ஸோ ஃபார்ட்நைட் ஏபெக்ஸ் மாதிரி தான், இதுவும் வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி விளாட முடியும். ஸோ மைக்ரோ ட்ரான்சாக்ஷனுக்கு போகுது. இது வந்து ஃபீஃபாக்கு வந்து ஒரு பயங்கரமான மூவாக கூட இருக்கலாம்.
ஏன்னா ஃப்ரீயாக விட்டு வந்து நிறைய பேர் விளையாடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு கெயின் மாதிரி தான் அது. ஸோ கண்டிப்பாக அந்த ஐடியா யோசிச்சிருப்பாங்க. இஏக்கு வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் மாதிரி இருக்கும் போது வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபுட்பால் பிடிக்கனா வந்து நான் தனி சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வந்து லைவ் ஃபுட்பால் பற்றி நிறைய விஷயம் பேச போகிறேன். அந்த சேனல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நிறைய ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ் அப்புறம் வந்து மேட்சஸ் அப்டேட் பற்றிலாம் இருக்க போது. கடைசியாக ரிப்போர்ட் வந்து ஏற்கனவே முன்னாடி சொன்னதான் மைக்ரோசாஃப்ட்டும் அப்புறம் கொஜிமாவும் ஒன்றா சேர்ந்து கேம் செய்ய போகிறாங்கன்னு. கொஜிமா வந்து ஒரு பெரிய டேரக்டர். ஸோ இது மட்டும் வந்து சோனியா அப்புறம் கொஜிமா ப்ரொடக்ஷனும் சேர்ந்து பண்ணதான் டெஸ்ட் ஸ்டாண்டிங்க. அது சூப்பராக ரன் பண்ணிச்சு. இப்போ மைக்ரோசாஃப்ட் வந்து கொஜிமா ப்ரொடக்ஷனோட சேர்ந்து டீல் பண்ண போகிறாங்க. ஸோ வந்து கொஜிமா வந்து ஒரு புது கேம் வந்து எக்ஸ்பாக்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக செய்யலாம். அது பிசிக்கே வந்துடும். உங்களுக்கு புரியணும் வந்து சிம்பிளாக சொல்லணும்னா வந்து டேரக்டர் ஷங்கருக்கு வந்து ஒரு டீல் பண்ணுற மாதிரி தான். பட் அதோட பெருசுது கண்டிப்பாக மைக்ரோசாஃப்ட் ஸ்டூடியோஸ் வந்து பெரிய காசு கொடுக்க போகிறாங்க. அப்புறம் கண்டிப்பாக லிமிட்டே இருக்காது. ஏற்கனவே சோனி கலாய்ப்பாங்க இந்த மாதிரி கொஜிமாவுக்கு பிளாங்க் செக் கொடுத்தாங்கன்னு. இந்த ரிப்போர்ட் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து கொஜிமா வந்து ஒரு சூப்பர் கேம் செய்ய போகிறாரு. இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி கேமிங் கண்டென்ட் சேனல் நிறைய இருக்கு. ஏதாச்சும் புது கேம்ஸ் இருந்துச்சுன்னா அதை பற்றி நியூஸ் வரும். இல்லை ஏதாச்சும் ஈவெண்ட் இருந்துச்சுன்னா அதை பற்றி நியூஸ் வரும். இந்த கேமிங் இண்டஸ்ட்ரி அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தெரிஞ்சுக்கலாம் சேனலில். அது மட்டும் இல்லாமல் பிசி ஹார்ட்வேர் கண்டென்ட் இருக்குது, ஜிபியு கைடு, பிஎஸ்யூ கைடு இந்த மாதிரி நிறையா இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் கான்சோல் கண்டென்ட் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்க. பாய்.